हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा होम किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல திணை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். திணை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: நெய், மிளகு, முந்திரி, கறிவேப்பிலை, உப்பு, திணை, பாசிப்பருப்பு, பூண்டு, சீரகம், இஞ்சி. ஃபர்ஸ்ட் நான் குக்கர்ல ஓரளவுக்கு திணையும் கால் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து 1:3 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம திணைப்பொங்கல் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணுறேன், கூடவே முந்திரி கொஞ்சமும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நான் மிளகை 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகை முழுசாக போடுறதோட இந்த மாதிரி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா போட்டுட்டு கிளறிடலாம். இந்த திணையில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப கார்போஹைட்ரேட் கம்மியானது, சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகும், சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.